विधायकः धूम्रकेतुः जनाध्यक्षः बालचन्द्रः गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः केरम्बः स्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि पूजारम्भे होमारम्भे वैभवे आरम्भे विराजे च प्रवेशे चन्द्रमे तथा चन्द्राले सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते ब्रह्मण्यो वंशो ब्रह्मण्यो सेनाय धीमहि
Jai Mahabhagavan, 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 Jai Mah
ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये प्रज्ञप्येदा प्रज्ञामे च स्वाहा स्वाहा। ओम नमः भगवते रक्षामूर्तये स्वाधार
Thank you.
Thank you.
சத்ய கடைசியில பாக்கி சூத்திரத்தினாலே மசோர்தாரே மசோர்தாரே எல்லாம் பிரேயர் பண்ணிக்கோங்க பாக்கிய சுத்தம் எல்லா சௌபாகியமும் கிடைக்கும் பண்றது प्रातर इंद्रगम हवामहे प्रातर मित्रा वरुणा प्रातर अश्विना प्रातर भगम भूषणं ब्रह्मणस्पतिं प्रातर सोममुदरद्रुं भुवेम प्रातर चिदंबरमुद्रुं भुवेम वयं पुत्रमदि देव्यो विधर्ता आद्यसिद्ध्यं मन्यमानस्तु नश्चित्राजा जित्यं वरं भक्षेत्याः भद्रा गृदन्दुहाना विश्वदप्रवीणा यूयं पाद स्वस्तिभिस्तदानः यो माके भागिनकं दन्तमथा भागं चिकीर्षति भागमग्ने दन्तुर् मामग्ने भागिनं कुरु स्वाहा पूर्वे नाध्यादे पितरम ब्रह्मज्ञानं प्रथमं वरदा तपसा जलजे भैरवधने नमोले सभ्येभ्यो नमः
मीनि सूर्य मेरे उठ भजन समय नौकरा பெற்ற விநாயகப் பெருமானுடைய தோற்றம்
காவேரி வந்த வரலாறு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணத்திலே விநாயக பெருமானுடைய பங்கு என்பதை பற்றி மண்ணுலகத்தினால் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் கண்டுதல் உடையதோர் கழிச்சு மாமுக பண்ணவன் மணரடி பணிந்து போற்றுவான் என்று எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முன்னிறக்கக்கூடிய ஆன்மநேய விநாயக பெருமானை இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். நான் சொன்னது போல அந்த விநாயக பெருமானுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது பலரும் பலவிதமாக சொல்லுகின்றார்கள். புராணத்திலே விநாயக பெருமானுடைய தோற்றத்தை காதால் கேட்டு மனதால் சிந்திக்க வேண்டும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள், நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும், வேலை செய்து கொண்டே இருந்தால் கை வலிக்கும், பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும், ஆனால் காது வலிக்காது. இதுகுறி காரண பயன். அப்பேற்பட்ட ஆன்மநாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இவ் உலகத்திலே அவதாரம் செய்வதற்கு பூலோகத்திலே அவதாரம் செய்வதற்குரிய காரணத்தை உயிருக்கு உரிய வைக்கக்கூடிய ஒரு காலகத்தில் எம்பெருமானாக இருக்கக்கூடிய பார்வதி ஈசனும் பார்வதியும் திருப்பெருமானும் பார்வதியும் போய் அந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது ஓம் என்கின்ற ஒரு எழுத்து, ஓம் என்பதே குடிலை, ஓம் என்பதே பிரணவம், அந்த இரண்டு கூறுகளாக இருந்தது. அதை ஒன்றாக சேர்த்து எல்லாம் வல்ல ஈசன் ஆன்மநேயனை இப்பொழுது தோற்றுவிக்கப் போகின்றார். அவருடைய வலப்பக்க காதிலிருந்து இடப்பக்க காதிற்கு வந்து அவருடைய தும்பிக்கையிலே இம் என்று அந்த கொழுக்கட்டையை வைக்கக்கூடிய இம் ஓம் என்கின்ற ஒரு வடிவத்திலே இருக்கின்ற ஒரு விலங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யானையை தேர்ந்தெடுத்தார். யானையினுடைய தோற்ற முகத்தோற்றத்தை பார்த்தால் ஓம் என்கின்ற எழுத்து நமக்கு தெரியும். அதாவது ஏன் யானையை தேர்ந்தெடுத்தார்? இருக்கை வேழத்து ராகவன் என்று ராமபிரான் சொல்லுகின்றார். இரண்டு கைகளையுடைய வேழம்பு போன்ற நீண்ட கைகளையுடைய ராகவன் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட யானையை ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஒரு பழக்கப்பட்ட யானையின் மீது ஒருவன் ஏறி அமர வேண்டும் என்றால் அதற்கு காலை பிடித்தால்தான் மத்தகத்திலே வைத்து அமர்த்தும். அதுபோல இறைவனுடைய திருவடிகளை யார் பிடிக்கின்றார்களோ அவர்களை அந்த உயரத்திலே வைத்து வாழ்க்கையிலே அமர்த்துவான். அப்பேற்பட்ட விநாயக பெருமான் ஓம் இன்னும் பிரணவம் உரைத்திடச் சிவனார் என்று அந்த விநாயக பெருமானுடைய தோற்றத்தை சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட விநாயக பெருமான் இந்த உலகத்திற்கு மகாபாரதத்தை தந்திருக்கின்றார். அதாவது இமயமலை சாரலிலே வியாச முனிவர் இந்த உலகத்திலே இந்த மகாபாரதத்தை தந்துவிட்டு நாம் முக்தி பெற வேண்டுமே என்று மனதிலே நினைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அந்த வழியாக தேவரிஷி நாரதர் வர தேவரிஷி நாரதரை பார்த்து, சுவாமிகள் வணக்கம், நான் இது மாதிரி மகாபாரதத்தை சொல்லிவிட்டு நான் முக்தி அடையலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் அமர்ந்து எனக்கு சொல்லத்தான் தெரியவே முடிய எழுத வராது, எனவே நீங்கள் இங்கே எதிர்த்தார் போல் அமர்ந்து மகாபாரதத்தை நான் சொல்ல சொல்ல தாங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார். அதனால் மகாபாரதத்தை எழுதுவதற்கு ஒரு பிட்பர்சன் தகுதியான ஆளை நான் அனுப்புகிறேன் என்று ஆன்மநேயனாக இருக்கக்கூடிய விநாயகாமாட்சேர்மகாவாமதாயின்மாதேவசங்காசுமாரத்தவைபவாயின்மாநாவிதபரிமணபத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. Yeah.